ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு வின் ராஜாங்கம். காதலில் சந்தேகம் வரலாமா? சந்தேகம் வந்தால் அது நல்ல காதலா? அல்லது சந்தேகம் வராமல் எப்படி காதலிப்பது? அல்லது சந்தேகிப்பவர்களை எப்படி நினைத்து கொள்வது? உண்மையான காதலில் சந்தேகம் வருமா? சந்தேகம் வந்தால்தான் அது காதலா? இப்படி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதை பற்றி இவ்வளவையும் பேச முடியாதனாலும் சந்தேகத்தை பற்றி பேசலாம். அந்த சந்தேகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ அதனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெண்டு பேருக்குமே நல்லதாக இருக்கும், உங்களுக்கும் எனக்கும். காதலில் சந்தேகம் வரலாமா? வரலாம். சந்தேகம் வராத அளவுக்கு நடந்து கொள்கிறவர்கள் இருக்கும் பட்சத்தில் சந்தேகம் வராது. சந்தேகப்படும்படியான நடத்தையில் உள்ளவங்க மேலே சந்தேகம் வரும். அப்போ யாரெல்லாம் நடத்தையை மாற்றி நடப்பாங்க, சொன்னபடி செய்ய மாட்டாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, உண்மையான காதலில் சந்தேகம் வராது. நம்பிக்கை எங்கே இல்லையோ அங்கே தான் சந்தேகம் வரும். பொய்யான காதலில் தான் சந்தேகம் வரும். நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தனோட பேசிடுவாளோ, இன்னொருத்தியோடு பேசிடுவாளோ, போயிடுவானோ, நம்மளை விட அவங்க ஸ்டைலாக இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சிடுமோ, நம்மளை விட்டுட்டு அவங்கக்கிட்ட வேறு மாதிரி பேசுவாங்களோ அப்படிங்கிற இந்த சந்தேகங்கள் நம்பிக்கை இல்லாதது. இதுவே உண்மையான காதலில் நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவங்களும் நடந்துப்பாங்க. நமக்கு சந்தேகத்துக்கு துளி அளவு கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளோட ஒரு பொண்ணு பைக்கிலே போனால் கூட, உண்மையான காதலில் உண்மையாய் காதலிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? பஸ் இல்லை, இல்லை டைம் ஆகிருக்கும், அல்லது ஒரு அன்டைம் ஆகிருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறதுக்காக, சீக்கிரம் வீட்டுக்கு வர்றதுக்காக அவங்க வராங்க அப்படின்னு நினைக்க தோணும். அதுவே சந்தேக பேர் வழியாக இருந்தால் என்ன நினைப்பாங்க? வேறொருத்தனோட பைக்கில் போகிறா, வேறொருத்தங்கிட்ட பேசுகிறா, அப்போது இந்த நேரத்தில் இவனோட பைக்கில் போகிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் கேள்விகளை அவங்களுக்குள்ளேயே கேட்டு சந்தேகத்தை வளர்ப்பாங்க. இது ஃபேக் லவர்ஸ் பண்ணுறது. ஆனால் உண்மையாக காதலிக்கிறவங்க, இது பெண்களுக்கு மட்டுமே சொல்கிறதில்ல, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். உதாரணத்துக்கு நான் அப்படி சொன்னேன். இதுவே அவசரத்துக்கு பயன்படுத்தி கொள்வது சரிதான், அதில் தவறு சொல்ல முடியாது. அந்த அவசரத்திலும் சில பேர் இருக்காங்க, சில பெண்கள். இன்னொருத்தவங்க பைக்கில் நம்ம போகக்கூடாது, நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம், அவங்க நம்மளை நம்பி இருக்காங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தனியாகவே போய்க்கலாம், இல்லை எப்படியோ நம்ம வீடு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு போகிறவர்களும் உண்டு. எல்லாரும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரியான விஷயங்கள், பொய்யான காதலுக்கும் உண்மையான காதலுக்கும் இருக்கிற அந்த நம்பிக்கைங்கிறது மாறுபடுது. அதனால தான் சந்தேகமும் வருது. அதே மாதிரி நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன், உண்மையாக காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயும் நாலு பசங்களோட பேசுறது, நாலு பொண்ணுங்களோட பேசுறது, இந்த விஷயம் எதுக்காக? உங்களுக்கு ஒரு காதலன் இருக்காரு, ஒரு காதலி இருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு எல்லாமேனு சொல்லிட்டீங்க, உண்மையாக காதலிச்சுக்கிறீங்க, எல்லாமும் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட பேசுறதுங்கிறது எதுக்கு? தேவைக்காக பேசுவது வேறு, அவசியத்துக்காக பேசுறது வேறு, நட்போடு பழகுவதும் வேறு. நான் சொல்கிறது ரெண்டு பேரை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டில் பேசுகிறவங்களுக்கு தான். இந்த பொண்ணும் அழகாக இருக்குது, அந்த பொண்ணும் அழகாக இருக்குது, ரெண்டு பேருடனே பேசிக்கலாம், யார் யாரை பற்றி கேட்டாலும் ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் பேசிக்கிறது பழகிக்கிறது எல்லாமே ஃப்ரெண்டுக்கு மேலே எல்லாமும் இருக்கணும்னு நினைக்கிறது இதுதான். இந்த மாதிரி ஆட்களோடு பழகும்போது கண்டிப்பாக சந்தேகம் வரத்தான் செய்யும். சந்தேகிக்க தான் தோணும், கேள்விகள் கேட்க தான் தோணும், சண்டைகள் வரத்தான் செய்யும். அதனால் உண்மையான காதலில் சந்தேகம் வராது. நம்பிக்கை இருக்கிற யாருமே நம்ம அவங்கள முழுசாக நம்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் நடந்துப்பாங்க. அதே மாதிரி நம்ம அவங்கள உண்மையாக நேசிக்கிறோம், நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு இவங்களும் நினச்சிக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக தப்பு நடக்காது, கண்டிப்பாக தப்பு நடப்பதற்கான வாய்ப்புகளே ஏற்படாது. அதனால் நான் ஒருத்தரை நம்புகிறேன் அப்படின்னா அவங்க நம்பிக்கையாக இருப்பாங்க. அவங்க எது பண்ணாலும் சச்சா அவங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. சூழ்நிலை காரணமாக அது நடந்திருக்கு, ஆனால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அவங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன், எதுவாக இருந்தாலும் அவங்கள கேட்டுட்டு தான் அப்படிங்கிற மனப்பாங்கில், அந்த மனசு எண்ணத்தோடு நிறைய பேர் பாய்ஸும் இருக்காங்க,
கேர்ள்ஸும் இருக்காங்க. உண்மையாக காதலிக்கிறதுல சந்தேகம் வராது. இன்னும் சில இடங்களில் சந்தேகப்படலாம். யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க அங்கே இருந்தாங்க, அங்கே பேசினாங்க, அப்படி நின்னாங்க, அது சரியாக படலைங்க, என்னன்னு பாருங்கள், நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு தோணணும் நம்ம உண்மையான காதலிச்சோம் அப்படின்னா. அது ஒரு சூழ்நிலைக்காக கூட இருக்கலாங்க, பார்க்குறேன் நான் கேட்குறேன் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் அது உண்மையிலே பொய்யாக இருந்தா, அல்லது உண்மையிலேயே அவங்க அப்படிப்பட்ட ஆள் தானோ, அது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நேசிக்கிறோம், நம்ம காதலை பற்றி நமக்கு தெரியும், நம்ம லவ்வர் பற்றி நமக்கு தெரியும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. இத்தனை நாள், இத்தனை வருஷங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள் பழகிறோம், அவங்கள பற்றி அது கூட புரிஞ்சிக்க மாட்டோமா? அப்போ அது கூட நம்ம புரிஞ்சிக்கலன்னா அவங்கள சரியாக காதலிக்கலன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ அதை புரிஞ்சிக்க தான் ட்ரை பண்ணணும், சந்தேகப்பட ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, மைன்யூட்டாக அப்படியே ஒரு நூல் இழையில் யோசிக்கிற விஷயங்கள். அதனால் சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு நோய். நல்லவங்க மேலேயே அப்படி ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அது உங்களை விட்டு போகவே போகாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீரை விசாரிப்பதே மெய் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு கேட்டு சந்தேகப்படுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சந்தேகப்படுறது, நான் பார்த்துட்டேன், நான் தான் அதுக்கு ஐ விட்னஸ், எனக்கு தெரியும் ஏன் முன்னாடி நடந்தது அல்ல, எந்த நோக்கத்தில் நடந்தது, எந்த சூழ்நிலையில் நடந்தது, அதுதான் அதோடய உண்மைத்தன்மையை விளக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கண்டபடி கண்ட நேரத்தில் எல்லாத்தையும் சந்தேகப்படுற மாதிரி நேசிக்கிறவங்கள சந்தேகப்படாதீங்க, அன்பை சந்தேகப்படாதீங்க, பாசத்தை சந்தேகப்படாதீங்க. உண்மையாக காதலிக்கிறவங்களுக்கு உங்கள் மனசுக்கு தெரியும் அவங்க எப்படின்னு, அதுபடி போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டுவதற்கு தான் இந்த வீடியோவை தவிர. சந்தேகப்படுங்க, சந்தேகப்பட்டு சண்டை போட்டு அடிச்சு விட்டுக்குங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு மூளைக்கு போய்க்குங்க, உங்களுக்கு வாழ்க்கையும் வேண்டாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்வதற்காக அல்ல. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.